உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். ஒரு மனிதருக்கு உடலாலும் உள்ளத்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும் போதுதான் அவர் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இது தொடர்பாக நிறைய தலைப்பு பகுதிகளினூடாக கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களோடு நாங்கள் கதைப்பது வழக்கம். அந்த வகையில் மன ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு மன வளக்கலை தொடர்பாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் பகுதி அமையப் போகின்றது. இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவருமான அருள்நிதி ஆ. மதுரை வீரன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றனர். இந்த வார்த்தையை அதிகமாக நீங்கள் உச்சரிப்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த மனவளக்கலை அப்படின்ற என்ன? மனவளக்கலை அப்படின்னு சொன்னாமா, மனதை வளப்படுத்தும் கலை. அப்போ எல்லாருக்கும் மனசு இருக்குது, அதை இதமான முறையில் வச்சுக்கணும், அதை வளமான வச்சுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி இந்த நாங்கள் எங்கள் மனவளக்கலையில் கொடுக்குறோம். அதனால தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 50 வருடங்களுக்கு முந்தைய 1914 வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூடுவாஞ்சேரிங்கிற சாதாரண ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார். பிறந்து ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் வளர்ந்தாலும் அவர் வந்து அவருக்கு பல கேள்விகள் இருந்துச்சு மனசில். தெய்வம்னா என்ன, இந்த ஏன் துன்பம் வருது மக்களுக்கு, இயற்கைனா என்ன, இப்படி பல அவரோட கேள்விகள் அவர் மனசில் இருந்து வந்த ஒரு அமைப்பு தான் இந்த மனவளக்கலை. அப்போ அவர் மகரிஷி அவர்கள் தான் சொந்த முயற்சியில் தனி ஒரு மனிதராக இருந்து இந்த மனவளக்கலை ஆரம்பித்து மனதை வளப்படுத்தும் கலை அப்படின்னு சொல்லிட்டு, இதை மனதை வளப்படுத்துனா உங்களுக்கு என்ன வேணும், மனம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு உடல் நல்லா இருக்கணும், உடல் சந்தோஷமாக இருக்கும். உடலில் எங்கேயாவது நோய், உங்களுக்கு டயபெட்டிக்கு இல்லை மூட்டு வலி, கையில் வலி, கால் வலினா மனம் சந்தோஷமாக இருக்காது, மனம் எந்த நேரம் சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ அதுக்கு மகரிஷி என்ன பண்ணார், முதல்ல உடலை வச்சுருக்கு, அந்த மனவளக்கலையில் மனதை சரியாக வச்சுக்க மறந்தால் முதல்ல வந்து நீங்கள் உடலை சரியாக வச்சுக்கணும். அப்போ 12 உடற்பயிற்சி கொடுத்துருக்காரு. அந்த உடற்பயிற்சியை நீங்கள் சரியான முறையில் கிரமமாக செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடலில் எந்த நோயும் இருக்காது. எந்த இது இருக்கா, நாங்கள் கலந்து 20 வருஷமாக நாங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது செய்கிறதுனால எங்களுக்கு நோய்கள், இந்த கோவிட் வந்து சின்ன நோய் பிரச்சனைலாம் வந்தாலுமே சின்ன சின்ன நோய்கள் வந்தாலும் அது அப்படியே சரியாயிரும், அது ஒரு பெரிய பூகா மரமாக வராது. இப்போ இன்றைக்கி நிறைய வியாதிகள் இருக்குது மக்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம இன்றைக்கி சுவாசிக்கிற காற்று எல்லாமே மாசுபட்டுருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த நாளும் நமக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக வேணும். அப்போ மகரிஷி என்ன கொடுத்துருக்கா, இந்த உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அடுத்து என்ன கொடுக்குறாரு, காயக்கல்லோ பயிற்சின்னு ஒன்று கொடுக்குறாரு. அது உயிருக்கான பயிற்சி. உயிர் எங்கே இருக்குது, உயிர் எப்படி இருக்குது அப்படின்னு, அது ஒரு மறைப்பொருள் உடம்புல. உயிருங்கிறது இந்த மனசும் மறைப்பொருள் தான். மனதை போல மனமும் சொல்கிறோம், மனம் கவலைப்படுதுங்கிறோம், மன சந்தோஷமாக இருக்குங்கிறோம், மனது ஹாப்பியாக இருக்குங்கன்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் மனதை யாரும் பார்த்ததில்லை, மனது எங்கே இருக்குன்னே தெரியாது மனம். அதே மாதிரி உயிரும் பேசுகிறோம் நிறைய, உயிர் பயிற்சிங்கிறோம், உயிர் இருக்குங்கிறோம், வலிக்குதுங்கிறோம் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் உயிர் எப்படி இருக்குது உடம்புலனே தெரியாது. ஆனால் நீங்கள் மனவளக்கலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உயிர் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு ஒரு 3 நிமிஷம் பயிற்சி காயக்கல்பம், காலையில் 3 நிமிடம், மாலையில் 3 நிமிடம். இந்த பயிற்சி மூலயமா விஞ்ஞானபூர்வமான விளக்கம், அதாவது இன்றைக்கு காலத்துக்கு ஏற்ற விளக்கம், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான விளக்கம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துச்சு, இன்றைக்கி கிரகங்களுக்கெல்லாம் போகிறோம் வர்றோம், எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அந்த விஞ்ஞான உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான விளக்கம். அதில் மகரிஷி நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த காயக்கல்ப பயிற்சி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், இது வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் வடிவமைச்ச பயிற்சி, 500 வருஷம் 400 வருஷம்லாம் வாழ்ந்திருக்காங்க அந்த காயக்கல்பத்தை செஞ்சு. அப்போ அந்த மாதிரியான ஒரு பயிற்சி தான் இந்த காயக்கல்ப பயிற்சி. அடுத்து வந்து தியான முறைகள். அப்போ இந்த தியானம் இருந்தால் தான் இன்றைக்கி மனம் வந்து எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, எதை எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ். நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் இன்றைக்கி அதிகமான வேலையெல்லாம் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறதா இருக்குது. தொழிலையும் போனீங்களா, கடுமையான போட்டி தொழில் இன்றைக்கி எங்கேயுமே அவ்வளோ ஈஸியாக இல்லை தொழில் எதுவுமே. அப்போ எப்படி இருக்கணுங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து அமைதியான ஒரு மனம் வேணும். அப்போ அமைதியான மனம் லேஸில் அப்படி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனதை அமைதிப்படுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாதாரண சைக்கிள் பழகிறதுக்கே உங்களுக்கு எத்தனை நாள் வேணும், புஷ் சைக்கிள் பழகிறதுக்கு 1 வாரம் வேணும் உங்களுக்கு, ஒரு கார் பழகுனாவே 1 மாதம் வேணும். அப்போ இந்த மனதை பழகிறதுக்கு எத்தனை நாள் வேணும், இந்த மனம் அவ்வளோ லேசான விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் அதை அமைதிப்படுத்துறதுக்கு தியான முறைகள். அப்போ இந்த தியான முறைகளை குண்டலினி யோக தியானம்னு சொல்லி ஸ்கை யோகான்னு சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறோம் சிம்பிளிஃபை குண்டலினி யோகா. இதை வந்து மனதை அமைதிப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி குண்டலினி யோகாவை சொல்லி கொடுத்து மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நாங்கள் தீட்சை முறைகளை கொடுக்குறோம். 7 நாள் ஆரம்பகட்ட பயிற்சி. இந்த பயிற்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த 12 உடற்பயிற்சியும் தியான முறையில் ஒரு 2 தியானத்தையும் இந்த காயக்கல்பத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். அது 7 நாள் பயிற்சி. இந்த 7 நாள் பயிற்சி பழகினாவே உங்களுக்கு உடலில் பெரிய ஒரு வித்தியாசம் தெரியும். இருக்கிற சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் உங்களோட உடம்புட்டு போயிடும், உடலில் உள்ள வியாதிகள் சாயிரும். ஏன்னா அதில் நாங்கள் அனுபவித்து அதை பேசுகிறோம், எங்களுக்கு கண்ட அனுபவம். நான் எனக்கெல்லாம் வந்து
ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான அஸ்மா. நாங்கள் செய்கிற தொழில் டெக்ஸ்டைல் புடவை உற்பத்தி பண்ணுற தொழில் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அப்போ அந்த மாதிரி அந்த புடவை உற்பத்தியில் நிறைய டஸ்ட் வரும், கெமிக்கல் எல்லாம் நிறைய கெமிக்கல் டை எல்லாம் யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல். அப்போ இதிலெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு எனக்கு ரொம்ப கடுமையான சிக்கலில் இருந்தேன். அப்போ இதை வந்து நாங்கள் நிறைய வெளியூர் ட்ராவல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படியான கட்டத்தில் தான் எனக்கு இந்த அஸ்மா வந்து சமாளிக்க முடியாமல் இருந்துச்சு. அப்போ இதுக்கு தான் நான் அஸ்மாவை குணப்படுத்துறதுக்காக மருந்து எடுக்க போனோம். நாங்கள் இங்கெல்லாம் பார்த்து மருந்து எடுக்க முடியாமல் சென்னையில் போயிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, எங்கேயும் நீ போகக்கூடாது, ஃபேக்ட்ரி போகக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, வீட்டோடு இருங்க, தொழிலெலாம் விட்டுருங்க, இருங்க, இது ரொம்ப கஷ்டம் குணமாகுது, இன்னும் மெடிசனில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு யோகா இருக்குது அதில் போய் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனது நண்பர் சென்னை சில்க் கழிப்பட்டிருப்பீங்க இந்தியாவில், அந்த பஸ்ஸை வந்து மிஸ் ஆறுமோன்னு சொல்லி அவர் தான் என்னை கொண்டு முதல்ல அறிமுகப்படுத்தி விட்டார். நீங்கள் போய் பயிற்சி எடுங்க அப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து இதில் பயிற்சி வந்து ஆரம்பித்த பிறகு நான் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்தோம் ஆழியாரில். அங்கே ஆழியாரில் பெரிய ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட 30-40 ஏக்கரில் பெரிய அமைப்பு. அங்கே தான் போயிட்டு நான் பயிற்சி எடுத்து, அந்த நேரம் சுவாமிஜி இருந்தாங்க. இந்த பயிற்சியெல்லாம் அங்கே போய் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நாளடைவில் மெல்ல 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 குறைஞ்சி சுத்தமாக அந்த அதே ஃபேக்ட்ரி தான் போயிட்டுருக்கேன் இன்றைக்கும், அதே வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறேன். அந்த அஸ்மா எங்கே போச்சோ தெரியாது. இது வந்து இந்த செய்யணும் பயிற்சியை, ஏழு நாள் பயிற்சி செஞ்சிட்டோம், காசை போய் கொடுத்துட்டோம், பயிற்சி எடுத்துட்டோம்னா வீட்டில் சும்மா இருந்தால் சரியாது. பயிற்சி செஞ்சுக்கிட்டு சொன்னால் கண்டிப்பான இதில் சக்ஸஸ் இருக்குது. நாங்கள் இந்த நாளும் செய்கிறோம் அந்த பயிற்சியை செய்கிறதுனால. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நான் 53 வயசில் இதில் போய் சேர்ந்தேன், இப்போ எனக்கு 75 வயசாகுது. 75 வயசானாலும் நாங்கள் இன்றைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கும் இளமையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பயிற்சி அவ்வளோ தூரம் நமக்கு பார்க்குறீங்க, உங்கள் உடம்புல கோடான கோடி செல்லுகள் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதில் விஞ்ஞானம் இன்னைக்கு எல்லாம் சொல்லுது. இந்த செல்லுகளை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு நாயை பாருங்கள், ஒரு பூனையை பாருங்கள், காலைல எலும்புனாலும் என்ன பண்ணும், கையை காலில் அப்படி நீட்டு ஒரு பிரண்டு பிரண்டு தான் ஓடும். நம்ம என்ன செய்கிறோம், எலும்புனோடனே ப்ரெஷ்ஷை தூக்கிட்டு பாத்ரூம் போய் பல்லை வளர்க்குறோம், அவசர அவசரமாக உடுத்துறோம், அவசர அவசரமாக சாப்பிட்றோம், வேலைக்கு ஓடிடுறோம். அப்போ இந்த மாதிரி அவசர உலகம் தான், இப்போ பெரிய கஷ்டமான உலகத்தில் தடுமாறிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைமை ஒதுக்கணும். இதுக்காக வேண்டி கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரு 1/2 hour காலையில் நீங்கள் வளமே நீங்கள் 6 மணிக்கு எழுப்புனீங்கன்னா ஒரு 5.5 மணிக்கு எழுப்புங்க எலும்பி. இதுக்காக வேண்டி ஒரு நாளில் ஒரு 1/2 hour ஒதுக்குனீங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. அதான் மாதிரி சொல்லுவாங்க டைமை மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவார். 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குது, அதில் வந்து நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்யணும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க 8 மணி நேரம் வேலை செஞ்சு நீங்கள் பொழப்பு நடத்த இல்லாது, நான் ஒரு ஓவர் டைம் செய்யணும், அதான் 4 மணி நேரம் சேர்த்துங்க, 12 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யுங்க, 8 மணி நேரம் தூங்குங்க. நீங்கள் தூங்க மாட்டீங்க 8 மணி நேரம், ஆனால் 8 மணி நேரம் வச்சுக்கோங்க, 12-20 மணி நேரம் தூங்கிடுறீங்க, 4 மணி நேரம் என்ன மிச்சம் இருக்குது. அதில் மகரிஷி 1/2 hour கேட்குறாரு, நீ எங்களுக்கு 1/2 hour கூட உங்கள் உடம்ப சரியாக வச்சுக்கிறதுக்கு அந்த 1/2 hour இந்த பயிற்சி பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த காயக்கல்பம் உடற்பயிற்சி ஒரு 5-10 நிமிஷம் தியானம் இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்நாள் முழுதும் சந்தோஷமாக வாழலாம், 120 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் போச்சு, நீங்கள் எல்லாம் அவசர உலகம், எல்லாம் கம்ப்யூட்டர் உலகம், எல்லாம் வேகமாக இருக்கிறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் மாணவர்களுக்கு இதை கொண்டு கொடுக்குறோம், கல்வி மாணவர்கள் கொடுக்கணுங்க முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் மனவளக்கலை. மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை இலங்கையில் எவ்வளோ நாளாக இருக்குது? இது வந்து கடந்த 20 வருடங்களாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ முத முத நாங்கள் ஆரம்பிக்கும் போது 2004 இலங்கையில் ஆரம்பித்தோம், 2003 கடைசியில் 2004 தான் முழுமையாக ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் எங்கள் நாங்கள் அறங்காவலர்கள் 5 பேர் சேர்ந்து இதை முத முத ஆரம்பித்தோம். இந்த இதில் சம்மந்தப்பட்டவங்க அதாவது வசந்தகுமார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருக்கார், ஒரு ட்ரஸ்டியாக இருக்கார் வசந்தகுமார், அவங்க மிஸ்ஸு முருகானந்தவேல், நாங்கள் செல்வரட்னம், இப்படி நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து முத முத ஒரு சின்ன அளவில் தான் ஆரம்பித்தோம். ஒரு வீட்டில் தான் இதை ஆரம்பித்தோம் நாங்கள் வச்சு ஆரம்பித்து. ஏன்னா இதில் எல்லாம் நாங்கள் பயனடைஞ்சவங்க, இதை எடுத்து சொல்லி ஆரம்பித்த பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, மா உழவன் தங்கவேல் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு பேராசிரியர் இருக்கார், அவர் தான் வந்து இதை ஆரம்பித்தார். உழவன் மா தங்கவேல்னு சொல்லுவாங்க அவரை, அவர் வந்து அதை ஆரம்பித்தார் இளங்கலை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு பயிற்சி கொடுத்து கிட்டத்தட்ட வெள்ளவத்தை அந்த மன்றத்தில் மட்டும் 5000 பேருக்கு மேலே பயிற்சி கொடுத்துருக்கோம். எங்கள் நாடலாறுகளில் 18 இடங்களில் எங்கள் மையங்கள் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இதே மாதிரி ஒரு அறிவித்திருக்கோயில் 7 வருஷத்துக்கு முந்தி கட்டியிருக்கோம். அதில் முருகானந்தவேல் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், பேராசிரியர் முருகானந்தவேல் அவர் தலைவராக இருக்கார், குழந்தைவேல் அவர் தலைவராக இருக்கார், அவங்களாம் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் நடத்துகிறாங்க. அங்கேயும் நல்ல வரவேற்பு, எல்லா பாடசாலைகளையும் கல்லூரிலையும் கொண்டு கொடுக்குறாங்க, மக்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஊர்களும் இருக்குது, ஹேட்டனில் இருக்குது, மாத்தளையில் இருக்குது, வவுனியாவில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, மட்டக்களப்பில் இருக்குது, இப்படி 4.5 ரீதியில் 18 இடங்களில் எங்கள் மையங்கள் இருக்குது, எல்லாமே சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. இப்போ கொழும்புல ஒரு தலைமையகமாக
இது ஒரு நிச்சயமா பெரிய அதை பத்தி தான் நாங்க இன்னைக்கு பேசவே பேச போறோம். போறோம். கொழும்பில் அறிவு திருக்கோயில் ஆமாம் திறப்பு விழா வந்து 27ஆம் தேதி இடம்பெற ஆமாம் போகுது. கொழும்பு அறிவு திருக்கோயில் இது ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு. ஆமாம் இதை பத்தியும் பேசலாம். இந்த திறப்பு விழாவில் யாரெல்லாம் வரப்போறாங்க, எப்படி இந்த நிகழ்வு நடைபெறுது, அதை பத்தி சொல்லிடுங்க. எல்லாரும் இதை கேட்குற கேள்வி தான், என்ன அது எடுத்தோன்னே அறிவு திருக்கோயில்னு சொல்கிறீங்க, இது என்ன அறிவு திருக்கோயில்லாம் என்ன கேட்காங்க. அப்போ மகரிஷி சொல்லாது அறிவே தான் தெய்வம் அப்படிங்கிறாரு. சரிங்களா, மகரிஷி என்ன சொல்கிறாரு, எல்லா இடத்துலையுமே அறிவாக இருக்கிறது தான் தெய்வங்கிறாரு. தெய்வம் தான் அறிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், உயிர் உள்ள பொருளும் சரி உயிரற்ற பொருளும் சொல்லி அறிவு கூட தான் எல்லாமே இருக்குது, அறிவு இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பல விளக்கங்களை கொடுக்குறாரு மகரிஷி அவர்கள். அறிவே தான் தெய்வம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த அறிவு வந்து அதுக்கு தான் நாங்கள் ஒரு கோயில் கட்டியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து 7 தாது பொருளாக உள்ளுக்கு போய் மாறி அது பல மாதிரி உடலுக்கு சத்தாக மாறுது, கடைசியில் கழிவாக மாறி எல்லாம் போகுது. இதெல்லாம் யார் பண்ணுறது? உள்ளுக்கு ஒரு அறிவு இருக்குது, உள்ளுக்கு ஒரு அறிவு இருந்து தான் அதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த அறிவு இருக்குது. இந்த அறிவு இருக்கிறனால தான் எல்லாமே ஒரு நேர்த்தியாக நீட்டாக இருக்குது. இந்த ரூம் கூட இவ்வளோ அழகாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அறிவு எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டா நடக்கும். இயற்கை வந்து அந்த விதின்னு ஒன்று இருக்குது, அந்த விதியை மீறினா அது மதியோடு இருக்கணும். அந்த விதியை வந்து மதியால் தான் வெல்லும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு பழமொழி இருக்குது. அப்போ விதி வந்து நீங்கள் ரெண்டு போராட்டத்தினா சரியாக இருக்கும், அதான் விதி. சரிங்களா, அதை மதி, அதை மதியில் யோசிக்கணும், ரெண்டு போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறது மதி. ஆனால் 3 சாப்பிட்டீங்கன்னா நடக்கும், 4 சாப்பிட்டா நடக்கும், அப்போ உங்களுக்கு சிக்கல் வந்துடும், வயிற்று வலி வந்துடும், ராத்திரத்தில் தூக்கம் வராது, நைட்டில் படுத்துட்டு இன்னைக்கு கூட சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம இந்த மதி அங்கே கெட்டு போச்சு, மதி நடக்கலை. அப்போ இந்த விதியை மதியால் தான் வெல்லணும்னு சொல்கிறவார். அதை மகரிஷி என்ன சொல்ல, இந்த அறிவுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இந்த அறிவு இருக்குது, எல்லாம் அறிவுபூர்வமாக தான் நடக்குது. இன்றைக்கி கோள்கள், நட்சத்திரங்கள், சந்திரனை பாருங்கள், ஒரு செகண்ட் கூட வெள்ளம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. சூரியன் வந்து உலகம் வந்து சூரியனை வந்து 1000 மைல் வேகத்தில் உலகம் சுற்றுது. 365 நாளில் சூரியனை ஒரு ரவுண்ட் சுற்றி வரணும். ஒரு நாளைக்கு 16 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். இந்த சுத்த வெளியில் நம்ம 16 லட்சம் மீட்டர் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறோம். அப்படி வந்தால் தான் 365 நாளில் ஒரு வட்டம் வர முடியும். அப்போ அதெல்லாம் வந்து பிசங்காமல் நடந்துக்கிட்டு இருக்கு. சந்திரன் பார்த்தீங்கன்னா அமாவாசை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 நாளில் நீட்டாக வருது. அதெல்லாமே இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபெக்ஷன், எல்லாம் அந்த அறிவு, எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது. இந்த அறிவுபூர்வமாக தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தான் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். உலகத்துக்கு வந்த நோக்கத்தையே மறந்துடுறோம், எல்லாத்துக்கு வந்தவங்களுக்கே மறந்துடுறோம். அந்த இறைநிலையை தெரிஞ்சுக்கிட்டு இறைவனாக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த இறைவன் தன்னை ரசிக்க தான் வந்த உடல் தான் இது. இறைவன் தன்னைத்தானே ரசிக்க வந்த உடல் தான். இதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து வேறு வேறு வழியில் போனதுனால அதை அறைய முடியாமல் இருக்கிறோம். நமக்கு நிறைய ஆசைகள், பெரிய பல பிரச்சனைகள் உள்ளுக்கு மாட்டிக்கிட்டதுனால இதை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கும். அப்போ இதுலேருந்து வெளியே வரணும் இருந்தால் இந்த மாதிரி பல நல்ல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் வரலாங்கிறதுக்கு தான் இந்த அறிவு திருக்கோயில் கட்டியிருக்கோம். இங்கே வந்து இங்கே சொன்னால் என்னங்கன்னா முழுக்க முழுக்க கல்வி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறோம், அறிவு தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரிங்களா, உடலை பொறுத்த அறிவு, மனதை பொறுத்த அறிவு, நான் சொன்ன மாதிரி உயிரை பொறுத்த அறிவு, நம்ம வாழ்க்கையை பொறுத்த அறிவு, வாழ்க்கை எப்படி வாழணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, அவர் என்ஜினியர் இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கடைசியில் மேரேஜ் கல்யாணம் முடிச்சுட்டு 3 வருஷத்தில் டிவோர்ஸுங்கிறாங்க, வாழ்க்கை ஒத்து போகலங்கிறாங்க. அவங்களும் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன் ஒத்து போகலைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ரெண்டு பேருக்கும். எப்படி ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கங்கிற தெரியாமல் அந்த ஈகோ, அந்த தன்முனைப்பு, அந்த தன்முனைப்பு தான் பெரிய கஷ்டம். அதை தான் நம்ம இங்கிலீஷில் ஈகோன்னு சொல்கிறோம். அப்போ இந்த தன்முனைப்பை எப்படி குறைக்கிறது, எப்படி நம்ம தன்முனைப்பை கீழே கொண்டுறது, அது ரொம்ப கஷ்டம். இந்த தன்முனைப்பை கீழே எடுக்கிறது வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு வேகம் இருக்குது. நாங்கள் முன்னுக்கு வரணும், நான் தான் முதன்மையானவன்னு வேகம் இருக்குது. அப்போ அதுதான் மகரிஷி சொல்கிறார், இல்லை அப்படி இல்லை, நீங்கள் மதிய பாவிச்சு நீங்கள் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் அப்படின்னு 3 சப்ஜெக்ட் கொடுக்குறாரு. விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம், இந்த 3 நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் தொழிலையும் சரி, உங்கள் படிப்புலையும் சரி, நீங்கள் போகிற எங்கேடுத்து போனாலும் யாரையும் ஒரு மீட் பண்ணால் கூட ஒரு வேலையை சாதிக்கணுமா இருந்தால் இந்த 3 விஷயத்த மனசில் வச்சுட்டு பேசினீங்க சொன்னால் அந்த வேலை சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும், அவர் ஏசிட்டா கூட பொறுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும், தியாகம் இருக்கணும். இந்த 3 இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். இதான் நம்ம வாழ்க்கையோட ரகசியம். அப்போ இதெல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி இந்த வாழ்க்கையில் நீ வின் பண்ணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுது, வர்றவங்களுக்கு நாளடைவில் அவங்க செஞ்ச தவறெல்லாம் உணர்கிறாங்க. இந்த தவறிலிருந்து அவங்களை திருத்திக்கிட்டு நல்லவங்களாக வர்றதுக்கு தான்
ஒரு பெரிய ஒரு இந்த மனவளக்கலை நாங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் தான் அந்த அறிவு திருக்கோயில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அறிவு திருக்கோயில், அறிவு திருக்கோயில் 27ஆம் தேதி மாதம் 27ஆம் தேதி கொழும்புல நாங்கள் அறிவு திருக்கோயில் வந்து இப்போ நாங்கள் கடந்த கோவிடுக்கு முந்தி இதை ஆரம்பித்தோம். நாங்கள் அத்திவாரம் போட்டு எல்லாம் ஆரம்பித்தோம் கட்டுறதுக்காக வேண்டி. அப்புறம் அந்த கோவிட் வந்ததுனால கொஞ்சம் அதில் சமக்கம் ஏற்பட்டு போச்சு, பொருளாதார பிரச்சனை. ரெண்டாவது சரியான மாதிரி ஆட்களும் வேலைக்கு வரல, அதனால் அப்படிலாம் இருந்ததுனால இப்போ கோவிட் முடிஞ்ச பிறகு தான் கட்டி முடித்தோம். இப்போ வந்து 7 மாடி கட்டடமாக அதை கட்டியிருக்கோம். இந்த அறிவு திருக்கோயில் வந்து ராமகிருஷ்ண ரோடில் நம்பர் 53 ஒன்னின்கிலேயே ராமகிருஷ்ண மிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமகிருஷ்ணன் முன்னுக்கு எழுத்தாப்லேயே அங்கனே தான் இருக்குது. அங்கே 7 மாடி கட்டடமாக 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலையில் 6:30 காலையில் 6:30 நாங்கள் அதை ஓப்பன் பண்ணுறோம். எங்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவர்கள், அவங்க வந்து பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவங்க டெல்லி இந்தியாவிலேயே. அப்போ என்ன கேட்டிங்கன்னா பொது நல சேவைக்காண்டி பத்மஸ்ரீ பட்டம் பெற்றிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க ஐயா அவர்கள் வர்றாங்க. அவங்க தான் எங்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவராக இந்தியாவில் இருக்கார். அவர் தான் வந்து திறந்து வைக்கிறாரு. திறந்து வச்சோம்னா அங்கே இந்தியாவிலேருந்து நிறைய பேராசிரியர்கள் வர்றாங்க. நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னை சில்க், ராம்ராஜ் கோட்டன், போத்தீஸ் இப்படிலாம் பண கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபலமான அந்த முதலாளிமார் எல்லோரும் வர்றாங்க. எல்லோரும் இந்த மனநலக்கலை இன்வால்வாக இருக்காங்க. இது பெரிய ஒரு அமைப்பு. அப்போ அவங்களாம் வந்து எல்லாம் இருந்து திறந்து வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும், எல்லோரும் வரணும் இந்த நிகழ்ச்சிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இளைய சமுதாயத்துக்கு தேவையான நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்மளாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், இன்னும் வரப்போகிற சமுதாயம் இருக்கு இல்லைங்களா. வரப்போகிற சமுதாயம் ஒரு 30 வயசு 25 வயசு மேலே உள்ளவங்களுக்கு இன்றைக்கி கெட்டு போகிறதுக்கு இந்த ஃபோன் ஒன்று போதும். இந்த ஒன்று போதும் நமக்கு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிறது. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இதிலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் பிரச்சனை, நிறைய தாய் தகப்பனுக்கு சொல் கேட்காத பிள்ளைகள், அவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. தாய்ப்பனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு மேரேஜ் ஆகிட்ட வந்துட்டால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்படிலாம் சிக்கல் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்கிறது? இது அவ்வளோத்துக்கும் விடை இருக்குது. இது அவ்வளோத்துக்கும் நாங்கள் தீர்வு கொடுக்குறோம். 6ஆம் வகுப்புக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பாடசாலையில் நாங்கள் நிறைய இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கல்லூரிகள்லேயே சொல்கிறாங்க, இந்த பயிற்சி எடுத்த பிறகு பிள்ளைகளில் ஒரு மாற்றம் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வருது அப்படிங்கிறாங்க. அந்த டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கறதா இருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களை நாங்கள் இந்த இந்த எப்படி உங்கள் பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ ஒரு நல்வழிப்படுத்தணும்னா, அந்த மாதிரி 16 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் குழந்தையில் விடுங்க. மனவளக்கலையில் விட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள பொறுத்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அவங்களை கவலைப்பட தேவையில்லை. அவங்க இந்த எங்கள் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு, இந்த உடல் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இயற்கை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எப்படி நம்ம இந்த உலகத்தோட ஒத்து வாழணும், இயற்கையோட எப்படி ஒத்து வாழணும், ஏன்னா இதில் தான் வாழ போகிறோம், இந்த உலகத்தில் தான் வாழ போகிறோம். அப்போ இந்த இயற்கையோட எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற அந்த சிஸ்டம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க தெரிஞ்சிடுவாங்க. இது தெரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. தன்னை யாருன்னு தெரியல, தான் எப்படி வாழணும்னு தெரியல, தான் ஒன்று உடம்பு பற்றி தெரியல அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு இந்த நல்வழியை காட்டிட்டோம்னு சொன்னால், அவங்க போகிற வழியை அதாவது நாணயத்தில் மறுபக்கம்னு சொல்கிறாங்க, அந்த பிரட்டி போட்டோம்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்க நல்ல வழியில் கொண்டு வரலாம், அவங்க நல்ல மனிதராகலாம், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். அதான் மகர்ஷியோட நோக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி மனித அமைதி உலக அமைதி அப்படின்னாரு. ஒரு தனி மனிதன் அமைதி அடைஞ்சால் தான் உலக அமைதி அடையும்னாரு. ஐக்கிய நாடு சபையில் போய் மகர்ஷி அவர்கள் 2 முறை பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாரு அங்கே, இதை தான் சொன்னார். உலக சமாதானம்னு புக் எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி அங்கேருந்து வர முடியாது, அடிமட்டத்திலேருந்து போகணும். தனி மனித அமைதியில் தனி மனித அமைதிக்கு என்ன வேணும்னா, அவன் அமைதியாக இருக்கணும்னா அவன் உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும். அப்போ இங்கே முதல் குடும்பத்தை சரி பண்ணுங்கள். நீ இங்கே அமைதிப்படுத்தினீங்க சொன்னால் அந்த சுற்றம் அமைதியாகும், சுற்றம் வந்து ஊர் அமைதியாகும், ஊர் அமைதியாக அந்த நாடு அமைதியாகும், நாடு அமைதி வந்தால் உலக அமைதி வரும் அப்படின்ட்டார் மகிழ்ச்சி. அந்த மாதிரி நாசாவில் விஞ்ஞானிகள் பாடம் நடத்தியிருக்காரு, இயற்கையை பொறுத்து பேசியிருக்காரு, கோள்கள் நட்சத்திரங்களை பொறுத்து மகரிஷி அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. விஞ்ஞானபூர்வமான விஷயம் தான் அவ்வளோமே. அப்படியா நல்ல பல விஷயங்கள் நாங்கள் இதில் இந்த அறிவு திருக்கோயில் சொல்கிறோம். 27ஆம் தேதி எல்லோரும் வாங்க. அதை தொடர்ந்து காலையில் 10:30 ராமகிருஷ்ண ஹாலில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே கலந்து கொள்கிற பெரிய நிகழ்ச்சி இருக்குது. மாலையில் 4:30 இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கிறதுக்கு. அந்த 4:30 நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாஸ்கர்னு சொல்லி அதில் பத்திரிகையில் போட்டிருக்கோம், பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர், பாரதி பாஸ்கர் அம்மா அவங்கெல்லாம் வர்றாங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் மனவளக்கலை பொறுத்து பேச போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய இந்தியாவில் இருந்தால் நிறைய பேரை கொண்டு வர்றோம். நல்ல நிகழ்ச்சி, இதில் வந்து நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும்.
கலந்து இதை ஊக்குவிக்கணும். என்னன்னு சொன்னீங்கன்னா, இதை நாங்கள் ஒருத்தர் கைத்தட்டி இந்த சத்தம் வெளியே வராது, எல்லாரும் கைத்தட்டினா தான் சத்தம் வரும், அப்படி தானம்மா? அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இதில் ஒத்துழைக்கணும். தாய் தந்தையர் முக்கியமாக, குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது தாய் தந்தையர் கண்டிப்பாக வரணும். பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தும்போது காட்டணும், இதெல்லாம் வந்து மக்களுக்கு காட்டணும், என்ன மாதிரியான வேற ஒரு உலகம் வந்து இருக்கும் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி இன்றைக்கி ஸ்கூல்களில் போயிட்டு நாங்கள் சில பிரின்ஸிபலை கண்டு பேசியிருக்கோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்கச்சக்கமாக ட்ரக்ஸ் உள்ளுக்கு வந்துருச்சு, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ அப்படியான உலகத்துலேருந்து எப்படி இந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வர்றது? இந்த வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி, அவங்கள யாரும் நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இந்த பயிற்சிகள் கொடுத்தோம்னா கண்டிப்பாக மனசு மாறின எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். நிச்சயமாக. கொழும்பில் அறிவு திருக்கோயில் திறப்பு விழா இந்த மாதம் 27ஆம் தேதி இடம்பெறுகிறது. இது பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்குது. இதில் நீங்கள் அனைவருமே கலந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் ஏற்பாட்டு குழுவினர் சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுக்கான பயணம் பெறுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கொழும்பு அறிவு திருக்கோயில் ராமகிருஷ்ணன் வீதியில் 27ஆம் தேதி 27ஆம் தேதி நான் நடத்துகிறோம். 53 1 காலைல 6:30 திறப்புகளாக பண்ணுறோம் மன்றத்தை. அதுக்கு தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் ராமகிருஷ்ண மிஷனில் நடக்குது. ஏன்னா அதுகளுக்கு அவ்வளோ பேர் க்ரௌடை கொண்டு வைக்கலாது, அதனால் ராமகிருஷ்ண மிஷனில் காலை பகலில் ஒரு 1000 பேருக்கு 1500 பேர் வர நான் எதிர்பார்க்குறோம். மாலையிலேயும் ஒரு பெரிய க்ரௌடு ஒன்றுது. இன்றைக்கு பேப்பரில் பத்திரிக்கைலாம் கூட வந்திருக்கு, நாங்கள் தொடச்சி எல்லா டிவிலையும் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வந்துருங்க, எல்லாரையும் வர சொல்லி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வோம். நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்யும் வெற்றி பெறும். நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்யணும். ஏன்னா நாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை, நாங்கள் பெற்ற அந்த நன்மையை மக்களுக்கு கொண்டு போகணுங்கிற சேவையில் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக உங்களது நோக்கம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது இன்னும் அதிகமாக நிறைய பேர் பயன்பெறணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அனைவரும் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்று எங்களோடு இணைந்திருந்தார் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவருமான அருள்நிதி ஆ. மதுரை வீரன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருந்தார். இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களுக்கு முழு விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் தந்த தலைப்பு பகுதியாக இருக்கலாம், 2 கலந்துரையாடல் பகுதியும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்ற அந்த நோக்கத்தோடு விடைபெறுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜெயந்தன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும். நான் ரோஷன் காயத்ரி. நன்றி. வணக்கம்.